ராதே கிருஷ்ணா. அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலேன்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்லுவா இல்லையா. கிருஷ்ண பக்தரான விதுரர் வாழ்ந்த இடம் இதுதான். பகவான் விதுரர் வீடு தேடி வந்தான் அப்படின்னு மகாபாரதத்தில் பார்க்குறோம் இல்லையா, அந்த இடமும் இதுதான். இந்த இடத்துல பகவான் சக்கரதாரி கிருஷ்ணனாக பூலோகத்து மேலே இந்தியா மேப்பு மேலே நின்றுருக்கான் பாருங்க, ஜம்முனு சுவாமி. இதே இடத்துலையே அழகாக பகவான் ராதையும் கண்ணனுமாகவும் காட்சி கொடுக்கிறான். விதுரர் வீட்டுக்கு வந்த கண்ணனுக்கு விதுரர் கீரை கொடுத்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அந்த கீரை இதுதான், பதுவா அப்படின்னு பெயர். இதே இடத்துல தான் விதுரருடைய பத்தினி கண்ணனுக்கு வாழைப்பழத்தை உரிச்சு தோலை கொடுத்தாள் அப்படின்னு காண கிடைக்கிறது. அந்த அழகான விஷயத்தை இங்கே மூர்த்திகளாக வச்சிருக்கா. வாழ்க்கையில் நிச்சயமாக பார்க்கணும். டெல்லியிலிருந்து ஒரு 4 மணி நேரம், ரிஷிகேஷ்லேருந்து ஒரு 3 மணி நேரம், சுகஸ்தல்லிருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் இந்த இடத்த அடைஞ்சுடலாம். நிச்சயமாக பார்க்கணும். விதுர் குட்டிர் கிருஷ்ணன் வந்து அழகாக விதுரரோட பேசி அனுகிரகம் பண்ண ஒரு ஸ்தலம் இந்த விதுர் குட்டிர். விதுரர் போல நமக்கும் பக்தி உண்டாகட்டும். ராதே கிருஷ்ணா.